டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்ல கேட்கக்கூடிய இந்தியன் பாலிடிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி சார்ட்டர் ஆக்ட் 1833 நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம், அதோட கண்டினியூவேஷன் தான் இது. இந்த 1833 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து கமர்ஷியல் பாடியாக இருந்தது ஒரு எண்டுக்கு வந்துச்சு. என்னவா ஆச்சுன்னா பியூராக வந்து கம்ப்ளீட்டாக வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் வந்து இந்தியாவில் வந்து புதுசாக வந்து ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஓப்பன் காம்படிஷன், அந்த கோட்டா வந்து இப்போ நமக்கு இருக்கு இல்லையா கேஸ்ட் பேஸ் சிஸ்டம், அந்த ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து யாரும் வந்து அவங்களோட பொசிஷன், அதாவது கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கவங்க, எந்த ஒரு போஸ்ட்டில் இருக்கவங்களையும் சரி, ஆஃபீஸ்லேயோ இல்லை கம்பெனியில் இருக்கவங்களையும் சரி, யாரையும் வந்து டீபார் பண்ணக்கூடாது அப்படின்ற ரூல் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் வந்து சார்ட்டர் ஆக்ட் 1833 உள்ள இம்பார்ட்டண்ட் எம்சிக்யூ பேஸ்டு டாபிக்.